வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 9th March 2020 நியூஸ் பார்க்க போறோம். நம்ம இப்போ தினமணி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸ் இம்பார்ட்டண்டா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ், கணக்கீட்டாளர் இளநிலை உதவியாளர் பணிக்கு இப்போ வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். கணக்கீட்டாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து ஜனவரி மந்த் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கீட்டாளர் போஸ்ட்டுக்கும் இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து 40,000 அதிகமான வேகன்சி இருக்கனால சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டு வருது. ஸோ இதனால தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க மார்ச் 23 வரையும் இந்த அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் நடக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இது சம்பந்தமாக மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tangentco.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ், 15 பேருக்கு பெண்கள் சக்தி விருதை ராம்நாத் கோவிந்த் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி பல்வேறு சாதனைகள் நிகழ்த்திய 15 பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெண்கள் சக்தி விருது நேற்று கொடுத்துருக்காரு. பல்வேறு துறைகளில் சேவையாற்றி வரும் பெண்களின் பங்களிப்பை வந்து ஊக்குவிக்கிற வகையில் மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் பெண்கள் தினத்தன்று இந்த அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்டுக்கு ஹிந்தி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நரிசக்தி புரஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று வந்து இந்த அவார்டு வந்து டெல்லியில் கொடுத்துருக்காங்க. கடந்த 2019 விவசாயம், விளையாட்டு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, இராணுவம், கல்வி ஆகிய துறையில பங்களிப்பு செலுத்தி சிறந்து விளங்கின பெண்களுக்கு ராம்நாத் கோவிந்த் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து டெல்லியில நடந்துச்சு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வேற யார் யாரா கலந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, நிர்மலா சீதாராமன் போன்றோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, தெலுங்கானா பட்ஜெட் நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். 2020-21 நிதியாண்டுக்கான தெலுங்கானா மாநில அரசோட பட்ஜெட் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல விவசாயிகளோட நலன், நீர்ப்பாசனம், சமூக பாதுகாப்பு, ஊரக மேம்பாட்டு திட்டங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தோட நிதியமைச்சர் டி ஹரிஷ்ராவ் தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட முதலீட்டுக்கு நிதி அளிக்கும் ரித்து பந்து அப்படிங்கிற திட்டத்துக்கு 14,000 crore வந்து அந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, பிரதமர் மோடி பங்களாதேஷ்ல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். வங்கதேசத்தை நிறுவன ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் இவங்களோட 100 ஆண்டு பிறந்தநாள் விழா வந்து இப்போ சமீபத்துல வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து அந்த நாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து 17ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. ஆனா இவரோட இந்த வருகைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் பிற மாவட்டங்கள்ல மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி தேவையற்ற சம்பவங்களை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வங்கதேச பாதுகாப்பு படைகள் வந்து ரொம்ப ஆயத்தமா இருக்கதாகவும், எந்த ப்ராப்ளமும் வந்துடாது அப்படின்னு சொல்லியும் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் துஷ்மன் கான் சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, ஃபெடரேஷன் கோப்பை டென்னிஸ் போட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஆடவருக்கு டென்னிஸ் உலகில் டேவிஸ் கப் இருக்க மாதிரி, மகளிருக்கு வந்து ஃபெடரேஷன் கப் அப்படின்னு ஒரு போட்டி நடத்தப்பட்டு வருது. இதுல வந்து நிறைய நாடுகள் போட்டி போடுவாங்க. இதுல அங்கிதா ரெய்னா வந்து நேற்று வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபெடரேஷன் கப் டென்னிஸ் போட்டியில உலக சுற்றுக்கு இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியன் டீம் யாரோட தலைமையில போட்டி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் உப்பல் தலைமையில தான் போட்டி போட்டாங்க. இந்த போட்டி வந்து துபாயில நடந்தது. இந்த போட்டியில சீனா, இந்தியா, தென்கொரியா, இந்தோனேஷியா, தைவான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட மகளிர் அணிகள் வந்து கலந்துகிட்டாங்க. நம்ம இப்போ தினகரன் நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் இம்பார்ட்டண்டா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முறைகேடா கடன் வழங்கின வழக்குல யெஸ் வங்கி நிறுவனரை நேத்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். தகுதி இல்லாத நிறுவனங்களுக்கு முறைகேடா 1,000 crore கடன் வழங்கின யெஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூரை நேத்து வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கைது பண்ணியிருக்காங்க. இந்த எஸ் பேங்க்ங்கிறது பிரைவேட் பேங்க்ல ஒண்ணு. இது வந்து முறைகேடா நடக்கிற நிறைய நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுத்தனால இப்போ வந்து எஸ் பேங்க்கு வந்து மூலதன பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்க வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை ராணா கபூர் வீட்டில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இவர் முறைகேட நிறைய நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுத்தது தெரிய வந்திருக்கு. அதனால நேத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பத்தி தான் பார்க்க போறோம்.
மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட ஃபைனல் மேட்ச் நேற்று நடந்தது. இது ஆஸ்திரேலியாவோட மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்தது. இதில் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு பேட் பண்ணது ஆஸ்திரேலியன் டீம் தான். இவங்க வந்து 20 ஓவர்ஸ் முடிவில் வந்து 184 ரன் எடுத்திருக்காங்க. அடுத்து பேட் பண்ண இந்தியன் டீம் 19.1 ஓவர்ஸ்லேயே 99 ரன் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதனால ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஃபைனல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்த ஃபைனல்ஸை வின் பண்ணுறது இது வந்து 5வது தடவை. இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வரையும் செலக்ட் ஆயிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம அடுத்து பார்க்கப்போற நியூஸ் என்னன்னா, ஒலிம்பிக் போட்டிக்கு குத்துச்சண்டை வீரர்களான பூஜா ராணி, விகாஸ் கிருஷ்ணன் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஜோர்டான் தலைநகர் ஏமன்ல நடைபெற்று வர குத்துச்சண்டை போட்டியின் மூலம் 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியாவோட பூஜா ராணி, விகாஸ் கிருஷ்ணன் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்று போட்டி ஆமன்ல இப்போ நடந்துட்டு வருது. இதுல ஞாயிற்றுக்கிழமை மகளிர் பிரிவு 75 கிலோ எடை பிரிவுல கால ரீதியில பூஜா ராணி 5-0 என்ற செட் கணக்குல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடவர் 69 கிலோ பிரிவுல விகாஸ் கிருஷ்ணன் 5-0 என்ற கணக்குல வந்து ஜப்பானோட ஒசோகாவை பீட் பண்ணி இவங்க வந்து செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, ரஞ்சிக் கோப்பை போட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ரஞ்சிக் கோப்பையோட இறுதி ஆட்டம் இன்னைக்கு வந்து நடக்க போகுது. இந்த இறுதிப் போட்டியில எந்த டீம் மோத போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கம் அதாவது வெஸ்ட் பெங்காலும் சௌராஷ்டிரா டீமும் தான் மோத போறாங்க. ஸோ வந்து இதோட வெனியூ பாத்தீங்கன்னா, குஜராத் மாநிலம் ராஜ்கோட்ல தான் நடக்க போகுது. செமிஃபைனல்ஸ்ல கர்நாடகத்தை பீட் பண்ணி மேற்கு வங்காளமும், குஜராத்தை பீட் பண்ணி சௌராஷ்டிராவும் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. 13 வருஷம் கழிச்சு வெஸ்ட் பெங்கால் வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கிறது இதுதான் இந்த டைம் தான். நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா, பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்தோட பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி இங்கிலாந்துல மான்செஸ்டர் நகர்ல வந்து நடந்துட்டு வருது. இதுல வந்து நேற்று நடந்த ஆட்டத்துல வந்து மோன்பர்த் அணியை வந்து 2-1 என்ற கோல் கணக்குல வந்து லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க.